வணக்கம். இலங்கை இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் நாட்களில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கையும் மரணங்களும் குறையும், அரசாங்கம் அறிவிப்பு. பால்மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் பாதுகாப்பற்ற பொருட்கள் விற்பனை, சீமெந்து விலையிலும் மாற்றம். 226 ரூபாவாக டாலர் விற்பனை, சில இடங்களில் 260 ரூபாவாகவும் விற்பனை என்று தகவல். தீவிர சிகிச்சை பிரிவில் 188 கொரோனா நோயாளர்கள் சிகிச்சையில். ஆக்சிஜன் இன்றி எந்தவொரு நோயாளியும் மரணிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை, சுகாதார அமைச்சர் உறுதி. கோவிட் தொற்று ஏற்பட்ட சிறுவர்களுக்கு பரவும் மிகவும் ஆபத்தான நோய், பெற்றோர்களிடம் அவசர கோரிக்கை. மிக ஆபத்தான லாம்டா வைரஸ் தொடர்பில் விசேட வைத்தியர்கள் முக்கிய அறிவிப்பு. பவுனியா மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் 3,328 பேருக்கு கொரோனா, 50 பேர் மரணம். 8 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி. வர்த்தகர்களே, பொருட்களை பதுக்காதீர்கள், கர்மவினை சும்மா விடாது, தேரர் எச்சரிக்கை. புறக்கோட்டை பகுதியில் 3 களஞ்சிய சாலைகளுக்கு சீல் வைப்பு. நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகின்றவர்களின் எண்ணிக்கையும் மரணங்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ள அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன்ன, கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தலைமையில் அரசாங்கம் மருத்துவ வல்லுநர்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். எனவே எதிர்வரும் நாட்களில் நோயாளர்களின் எண்ணிக்கையும் மரணங்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புதிய வைரஸ் திரிபுகளினால் நாட்டுக்கு பிரச்சினை ஏற்படாவிட்டால் அக்டோபர் இறுதியில் கொரோனா மரணங்கள் குறைவடையும் சாத்தியம் உள்ளதாக வைத்திய கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் நாடு எதிர்கொண்டுள்ள தற்போதைய நிலைமையை விட சற்று இலகுவானமை ஏற்படுவதாக இருந்தால் தமது கணிப்பின் பிரகாரம் செப்டம்பர் இறுதியாகும் போது தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடையும், நோயாளர்கள் குறைவடைந்து 2 வாரங்கள் செல்லும் போது மரணங்களும் குறைவடையும். புதிய வைரஸ் திரிபுகளினால் நமக்கு பிரச்சனை ஏற்படாவிட்டால் அக்டோபர் நடுப்பகுதியாகும் போது குறிப்பிடத்தக்க அளவில் கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் குறைவடையும் சாத்தியம் இருக்கிறது. மேலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாகும் போது 100% பூரணமாகும் என்று சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கின்றது. அதன் பிரகாரம் செப்டம்பர் இறுதியாகும் போது இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கின்றது. மொத்த சனத்தொகையில் பெரும்பான்மையானவர்கள் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்ட பின்னர்தான் நாங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் ஏற்படும் என்று நினைப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை நாட்டின் முன்னணி வர்த்தக வங்கிகள் பலவற்றில் 220 தாண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் கடன் கடிதங்களை திறப்பது மிகவும் கடினம் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அரச வங்கிகளில் டாலர் ஒன்றின் விற்பனை விலை 204 காணப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியில் டாலர் ஒன்றின் மாற்று வீதம் டாலர் ஒன்றுக்கு 204 காணப்படுகின்றது. ஆனால் புறக்கோட்டையில் அமெரிக்க டாலர் ஒன்றுக்கான விலை 260 மேல் விற்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடைகளில் பால்மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் பாதுகாப்பற்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சந்தையில் ஏற்பட்டுள்ள பால்மா தட்டுப்பாட்டை அடுத்து ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பால்மாவை சுகாதார பாதுகாப்பற்ற பேக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படுவதாகவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை விற்பனை நிலைய பகுதியில் இந்த பால்மா புதிரப்பட்ட இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பெருமளவிலான பால்மா தொகை ஒன்றையும் கைப்பற்றியதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதுவரையில் சந்தையில் பால்மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் 400 கிராம் பேக்கெட்டுகளில் பொதியிட்டு சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவல்களுக்கு அமையவே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் இந்த பால்மாவை விற்பனை செய்தவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கொரோனா தொற்றுக்குள்ளான 188 பேர் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதே நேரம் 1002 கொரோனா நோயாளர்கள் ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெறுவதாக அந்த அமைச்சின் COVID-19 இணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் கொரோனா நோயாளர்களுக்காக 39,160 கட்டில்கள் காணப்படுகின்ற நிலையில் தற்போது 34,800 கட்டில்களில் கொரோனா நோயாளிகள் உள்ளதாகவே அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஏனைய நோய்களால் பாதிக்கப்பட்ட 40,353 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக்சிஜன் இன்றி எந்தவொரு நோயாளியையும் மரணிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று சுகாதார அமைச்சர் ஹெகலே ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆக்சிஜன் தேவை அதிகரித்து செல்கின்ற நிலையில் தேவையான ஆக்சிஜனை பெற்றுக் கொள்வதற்கு உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை, ஜெர்மன் கைத்தொழில் மற்றும் வாணிப பிரிவு பிரதிநிதிகளுடன் நேற்று அமைச்சரிருந்து சோம் தொழில்நுட்பத்தின் மூலம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
கொரோனா வைரஸ் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக பல்வேறு நாடுகளும் ஒத்துழைப்புகளை வழங்கி வருவதாக கூறிய அமைச்சர் அதற்காக அந்த நாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். அதேவேளை தற்போது நாட்டின் சுகாதார சேவை தொடர்பில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தியுள்ள நிலையில் அதற்கு தேவையான நிதி வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கி வருகின்றது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மிகவும் கடுமையான லேம்டா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் தற்போது பயன்படுத்தப்படுகின்ற தடுப்பூசிகளின் மூலம் நன்மை கிடைக்கும் என்று நம்புவதாக கொழும்பு மருத்துவ பீடத்தின் மருந்தவியல் தொடர்பான பேராசிரியர் விசேட வைத்தியர் பிரியதர்ஷினி கலப்பதி தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் எல்பா வைரஸை போல் இல்லை என்றாலும் டெல்டா வைரஸுக்கு கோவிட் தடுப்பூசி மூலம் பாதுகாப்பு கிடைப்பதாக தெரிய வந்துள்ளதால் எதிர்காலத்தில் வரக்கூடிய புதிய வகை வைரஸ் தீவுகளுக்கும் தடுப்பூசி மூலம் பாதுகாப்பு பெறலாம் என்று கருத முடியும் என்றே அவர் கூறியுள்ளார். இதேபோல் கோவிட் வைரஸின் பல்வேறு தீவுகள் வந்தாலும் இன்று பயன்படுத்தப்படுகின்ற அதே சிகிச்சை முறைகளை பயன்படுத்த முடியும். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கின்ற போதே விசேட வைத்தியர் பிரியதர்ஷினி கலப்பதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கான மிகச்சிறந்த தீர்வு தடுப்பூசி முறையாகும். தடுப்பூசி வழங்கப்படுவதால் வைரஸ் தொற்று குறைவடைகின்றது. மேலும் இரண்டு டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றதன் பின்னர் வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகவும் குறைவானதாகவே இருக்கும். இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட மரண வீதம் குறைவாகவே காணப்படும். தடுப்பூசி பெற்ற ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வைரஸ் பரவும் வீதம் குறைவு போன்ற நன்மைகள் இதில் காணப்படுவதாகவும் விசேட வைத்தியர் பிரியதர்ஷினி கலப்பதி மேலும் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றுக்குள்ளான சிறார்களுக்கு ஏற்படுகின்ற மிஸ்ஸி என்ற நோய் காரணமாக கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவு முழுவதுமாக சிறுவர் நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு பொறுப்பான விசேட வைத்தியர் டாக்டர் நலின் கிதில்வத்த தெரிவித்துள்ளார். இந்த நோய் தொற்றுக்குள்ளான சுமார் 45 சிறார்கள் கொழும்பு ரிச்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ள சிறார்களில் 4 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த நோயானது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பதிவாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான சிறார்களுக்கு 2-6 வாரங்களில் இந்த புதிய வகை நோய் தொற்று ஏற்படுவதாகவே கூறுகின்றார். சிறார்களின் உடலுள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது வேறு உறுப்புகளுக்கு தாக்கத்தை செலுத்துவதன் ஊடாக இந்த நோய் ஏற்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு ஏற்படுகின்ற நோயானது இருதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் சிறுவர்களை பெற்றோர்கள் மிகவும் அவதானத்துடன் பார்த்துக் கொள்ளுமாறும் கொழும்பு ரிச்வே வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு பொறுப்பான விசேட வைத்தியர் டாக்டர் நலின் கிதில்வத்த மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது சந்தையில் சீமெந்த மூடையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனி, பால்மா, சமையல் எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள் சமீபகாலமாக மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருந்தன. இந்நிலையில் இந்த பட்டியலில் தற்போது சீமெந்தும் இணைந்துள்ளதாக அறிய முடிகின்றது. இதற்கமைய ஒரு மூடை சீமெந்து 950 ரூபாய் முதல் 1005 ரூபாய் வரையில் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது சீமெந்தின் விலை 1100 ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளிலும் சீமெந்தின் விலை அதிகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த தருணத்திலும் சீமெந்தின் விலையினை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் மாத்திரம் 3328 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 50 பேர் மரணமடைந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் கொரோனா தொற்று வீதம் நாளாந்தம் அதிகரித்து செல்கின்றது. இந்நிலையில் சடங்குகளுக்கோ நிகழ்வுகளுக்கோ தேவையற்ற விதத்தில் வீட்டிலிருந்து வெளியில் வருவதனை இயன்றளவு தவிர்க்கும் போது நோய் பரம்பலை கட்டுப்படுத்த முடியும் என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதற்கு அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்றும் சுகாதார பிரிவினர் மேலும் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலும் இறுக்கமாக கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டிய தேவையுள்ளதாக ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேஷன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ள அவர் சுகாதார அமைச்சின் வழிகாட்டல் மற்றும் கோவிட் செயலணியின் வழிகாட்டல்களுக்கு அமைய ஒன்று கூடல்கள், திருமண நிகழ்வுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மிகவும் அவசியமான தேவைகளுக்கு மட்டுமே பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். அதேவேளை சுகாதார நடைமுறைகளான முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி பேணல், தேவையற்ற நடமாட்டம், ஒன்றுகூடல்களை தவிர்க்க வேண்டும். எனவே இந்த நடைமுறைகளை பின்பற்றி எம்மையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் மனித நுகர்வுக்கு உதவாத பால்மாக்களை களஞ்சியப்படுத்தியிருந்த 3 களஞ்சியசாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய குறித்த இடத்தை சுற்றி வளைத்த அதிகாரிகள் 3 களஞ்சியசாலைகளுக்கும் சீல் வைத்துள்ளார்கள். கொழும்பு வெள்ள வீதி, கதிரேசன் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள களஞ்சியசாலைகளுக்கே சீல் வைக்கப்பட்டுள்ளன. குறித்த களஞ்சியசாலைகளிலிருந்து புறக்கோட்டையில் உள்ள தொகை வியாபார நிலையங்களுக்கு பால்மா பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மொத்தமாக 1900 கிலோகிராம் பால்மாக்களுடன் களஞ்சியசாலைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன.
களஞ்சிய சாலைகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கும் புறக்கோட்டை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பயணக் கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அமல்படுத்துவது குறித்து அறிவியல் ரீதியாகவே முடிவு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மலவிகை தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது மேற்கண்டவாறு கூறினார். உலகில் இடம்பெற்ற போர்களை விட இந்த கொரோனா வைரஸினால் உயிர்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்க ஒரு நாடு என்ற ரீதியில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பேராசிரியர் நீலிகா மலவிகை குறிப்பிட்டார். ஆகவே இந்த விடயத்தில் வெளிப்புற தாக்கங்களை வைத்து முடிவுகளை எடுக்காமல் அறிவியல் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் 8 மில்லியனுக்கும் அதிகமான நபர்களுக்கு COVID-19 தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது. 81,69,232 இலங்கையர்கள் முழுமையாக தடுப்பூசியினை பெற்றுக் கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் தரவுகள் கூறுகின்றன. நேற்றைய தினம் மாத்திரம் 5,11,142 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுப்பூசி 2 டோஸ்களையும் முழுமையாக பெற்றவர்களின் எண்ணிக்கை 81,69,232 பதிவாகியுள்ளது. அதில் நாட்டில் இதுவரை 1,24,68,949 பேருக்கு கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 41,166 பேருக்கு சீனாவின் ஸ்னோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வோர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள கட்டணம் செலுத்த வேண்டுமா என்பதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வோருடன் தடுப்பூசிக்கு கட்டணங்கள் அறவிடப்படுவதில்லை என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடகப் பேச்சாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு செல்வோர் பணியகத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தியுள்ளார்களா என்ற விடயம் கவனத்தில் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு பதிவு கட்டணம் ஒன்று செலுத்தப்பட வேண்டும் என்பது அண்மையில் எடுத்த தீர்மானம் ஒன்று அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பொருளாதார மையங்களும் இன்று திறக்கப்பட்டுள்ளன. குறித்த பொருளாதார மையங்கள் நாளையும் திறக்கப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதற்கமைய பொருளாதார மையங்கள் மொத்த விற்பனைக்காக மாத்திரம் திறக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய அதன் செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளன. வர்த்தகர்கள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் போக்குவரத்து அனுமதியினை தங்களது பிரதேச இலகங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேரில் இதுவரையில் 27 உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இறுதியாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜானக வக்கும்புர மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோருக்கே தொற்று உறுதியாகியது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 95% கோவிட் தடுப்பூசியை முழுமையாக பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 50 கடிகாரங்கள் இருந்தாலும் ஒன்றைத்தான் கட்ட முடியும். அதேபோல் 20 ஆடைகள் இருந்தாலும் ஒன்றைத்தான் அணிந்து கொண்டு செல்ல முடியும். எனவே பொருட்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கர்மவினை சும்மா விடாது. இவ்வாறு எல்ஏ குணவங்கி தேரர் தெரிவித்துள்ளார். நாடு பெருந்தொற்று பேரவலத்திற்குள் முகம் கொடுத்துள்ளது. இவ்வாறான நெருக்கடியான சூழலில் மோசடிகளில் வர்த்தகர்கள் அவரும் ஈடுபடக்கூடாது என்றும் அவ்வாறு ஈடுபட்டால் உங்கள் பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பங்களையும் அது பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கை நின்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.